ஆளுங்கட்சி சரியில்லை, எதிர்கட்சி சரியில்லை, டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, டிஇமான் பொண்டாட்டி சரியில்லை, ராமாயணத்துல வந்து ராவணன் சரியில்லை சரிங்களா, மோடி சரியில்லை, அமித்ஷா சரியில்லை, சரியில்லையா, படமும் சரியில்லை சரிங்களா, படம் சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே நல்லா எல்லாம் ஓகே. இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்ல. ஏன்னா என்ன என்ன பிடிக்கல? டென்னுக்கு நைன் குடுக்குறாங்க ரேட்டிங், நீங்க குடுப்பாடுங்க எல்லாம் டென்னுக்கு நைன் குடுப்பாங்க. என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. எதுவுமே பிடிக்கலீங்க? எனக்கு பிடிக்காது, கீர்த்தி பாட்டி மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். அது அவருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பேசுறீங்க ஏன் பேசிட்டு விட்டுங்க, சின்ன பசங்க மனசுல ஏன் வந்து ஒரு வக்கரத்தை வந்துட்டு விதைக்கிறீங்க? ஆனா ஜாதி இப்பவும் இருக்கு, அதனாலதான் நாங்க பேசணும். அவர் சொல்றாரு இவங்க பேசினாதான் இருக்கு சரிங்களா, பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது இருக்குதான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த சின்ன பசங்க தெரியாம போயிருக்கும். எனக்கு இந்த வளர்ந்தவங்க பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, ஜாதி பத்தி அடிச்சவங்க பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு 20 வயசு ஒரு 25 வயசு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த ஏஜ்க்குள்ள இருக்காங்கல்ல அவங்க தான், அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் திரும்பி வந்துட்டு அந்த வக்கரத்தை நடத்துற மாதிரி இருக்கு, வேணா விட்டுருங்க. இல்ல எல்லா படங்களும் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் இயக்குனரா இருக்கும் சரி, ப்ரொடியூசரா இருக்கும் சரி, மனநோய், அது ஒரு மனநோய். அது தேவை நினைக்கிறீங்களா? தேவை இல்ல நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஜாதி படமே எடுக்கக்கூடாது. கமலஹாசன் பெஞ்சு சிறப்பாக அடிக்கும் சரிங்களா, தேவர் மூணு படம் எடுத்து கொடுத்தாங்க, அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சானுங்க ஜாதி படம். அப்படியே இதாகி போச்சு. அவன் மார்க்கெட்ல இருக்கும்போது அவன் பேசிக்கிறான் சரிங்களா, இவனுங்க ஜாதி படம் எடுத்து தான் வந்துட்டு தமிழ்நாட்டுல மக்கள் திரும்ப கிடையாது. அவன் எல்லாமே தெளிவா இருக்காங்க, நல்லா இருக்காங்க சரிங்களா. எடுத்து அவன் இவன் நம்பாளுப்பா. இவன் இப்ப சங்கர் எடுத்துங்க, ஜென்டில்மேன் படத்துல ஒரு ஐயர் தான் அவனுக்கு ஹீரோ. என்னது ஐயர் கூணூர் போட்டவன் ஹீரோ, அவன் படத்துல அவன் ஹீரோ. இந்தியன் படத்துலையும் சரி, ஜீன்ஸ்லையும் சரி, சிவாஜி படத்துலையும் சரி, ஒவ்வொரு குறியீடு கொடுக்குறாங்க சரிங்களா. அந்த குறியீடு தான் வேணான்னு சொல்கிறேன். சங்கர் அவர் பிரம்மாண்ட இயக்கம்னு சொல்கிறாங்க. சங்கரங்கிறத சாங்கிறது ஷான் போட்டு பார்த்தீங்களா, என்ன ரீசன் அது புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன்னு சங்கரில் இந்த முத்தியா சொல்கிறது. முத்தியானா எங்கள் நாடா ஜாஜா பெருசு, தாவா ஜாஜா பெருசு, வாங்கிச்சுன்னா நான் வண்டியர் தான் பெருசு, பாருங்கன்னா நான் கலித் தான் பெருசு, என்னடா பெருசு அந்த தெரியும் தான். எதுக்கு ஜாதி வச்சு எடுக்கிறீங்க? 20 கிலோ தான் வாங்கி நீங்கள் அனுபவிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தேவையில்லாத விஷயம், ஆரோக்கியம் இல்லாத விஷயம். இப்போ நீங்கள் வண்டியை தடுத்தீங்கன்னா தான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வர பசங்களுக்கு அந்த ஜாதிங்கிற புரிதல் என்னன்னு தெரியும். அவங்க அதுதான் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அரசியல் பத்தி ஏதாவது பேசுறீங்களா? மோட்டிவேஷனா ஏதாவது சொல்றாங்களா? மோட்டிவேஷனா ஒண்ணு இல்லைங்க, அந்த அளவுலாம் அந்த அளவு ஒண்ணும் வரத்துல. ஆனா படத்துல பார்த்தா எனக்கு அப்பதான் தோணுது, இது மாதிரி எதுவுமே சரியில்லை. எல்லாத்தையும் விடுங்க. ஒரு 250 ரூபா கொடுத்த வந்து படம் பாக்குறான், அந்த காசுக்கு இது ஒருத்தா ஒருத்த கிடையாது இல்ல கிடையாது. புதன்கிழமை வந்துட்டு 99 ரூபாய் கொடுக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு ஒருத்தர் ஓகேங்களா.